ஹலோ பட்ஸ் நீங்கள் ஆக்சிஸ் பேங்கில் பண்ண டிரான்சாக்ஷனை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா இதில் இந்த கன்வெர்ட் பண்ணுறதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எவ்வளோ பிடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஆக்சிஸ் ஆப்பை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு கிரெடிட் கார்டு செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த கிரெடிட் கார்டில் இஎம்ஐ எடுத்துருக்கீங்களோ அந்த க்ரெடிட் கார்டை ஓப்பன் பண்ணி அன்பில்டுஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு ரூபாயை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸுக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா எண்பத்தி மூணு பைசா கட்டணும் அப்படின்னும் அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜ் அதாவது இயர்லி டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ப்ராசஸிங் ஃபீ இரநூத்தம்பது ரூபா காமிக்குது இதுவே நைன் மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முந்நூற்றி ரூபா முப்பத்தொரு பைசா சிக்ஸ் மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபோர் ருபீஸ் கட்டணும் இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டை கன்வெர்ட் இஎம்ஐயாக கொடுத்து பார்க்கலாம் அதுக்கு எகைன் அன்பில் டிஸ்பென்ஸுக்கு போகிறான் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பெரிய ட்ரான்சாக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருபதாயிரத்து ஐநூறுரூவா கன்வெர்ட் இஎம்ஐ காமிக்குது அதை கிளிக் பண்ணோம்னா டுவெல் மந்த்ஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்பது பைசா கட்டணும் அப்படின்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா சேம் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் இருந்தாலும் ப்ராசஸிங் ஃபீ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது நானூற்றி பத்து ரூபா ஸோ நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் அதிகமாக அதிகமாக ப்ராசஸிங் ஃபீயும் அதிகமாகும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை டுவெல் மந்த்சுக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன் ஒரு இஎம்ஐ டுவெல் மந்த்ஸுக்கு கலெக்ட் பண்ணோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறுரூவா நான் எடுத்தது இருபதாயிரத்தி ஐநூறுரூவா தான் இந்த ப்ராசஸிங் ஃபீக்கும் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ மொத்தம் இருபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறுவா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுரூவா நம்ம லாஸ் பண்ணுறோம் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணோம்னா நைன் மந்த்ஸுக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபா பே பண்ணணும் அதுவே சிக்ஸ் மந்த்ஸுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தொம்பது ரூபா இஎம்ஐ டெனரை கம்மி பண்ண பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும் அப்படிங்கறத நமக்கு தெரியும் இதில் பாத்தீங்கன்னா டுவெல் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் நைன் மந்த்சுக்கு எவ்வளோ நம்ம லாஸ் பண்ணுறோம் அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கேன் இது மட்டும்தான் நம்ம பே பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம எடுக்கிற இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும்ல அதுக்கும் நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் கணக்கு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷனில் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் காமிக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிளிக் பண்ணி கன்வெர்ட் இஎம்ஐயா நீ நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேமாக தான் காமிக்கும் அடுத்து நீங்கள் ஆக்டிவ் இஎம்ஐன்னு இருக்கல அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து காட்டிகிட்டு இருக்கிற இஎம்ஐயோட டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே செக் பண்ணலாம் நீங்கள் கிரெடிட் கார்டில் எத்தனை இஎம்ஐ எடுத்திருந்தாலும் இங்கே தான் காமிக்கும் முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டில் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃபியூச்சரில் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ